வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் கோமா கோயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரேஞ்ச் ரோவர் இவோக் 2020. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது 2020 சில்வர் ரேஞ்ச் ரோவர் இவோக். இதில் பாருங்க, பேக்கிங் வித் ரேஞ்ச் ரோவர் பேட்ஜ் இன் பிளாக் கலர். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஒரு 360 லுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி வண்டி இருக்கும் அந்த 360 லுக்கு கொடுத்துட்டு என்ன ப்ரைஸஸ் என்ன மாடல்ஸ் எல்லாமே நம்ம பேசலாம். ஸோ பாருங்க அந்த ரேஞ்ச் ரோவர் கிரில் பாருங்க, இந்த லோகோவே சமக்கெத்தா இருக்கு. அது தவிர அந்த லேண்ட் ரோவருங்கிற பேட்ஜ் வருங்க, கிரீன் கலர் பேட்ஜ் வித் பிளாக் கிரில். இந்த வண்டி நீங்கள் அப்படி ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாங்கணும்னு தான் தோணும். அந்த அளவுக்கு கெத்தா இருக்கு வண்டி. கீழெல்லாம் பிளாஸ்டிக் கிரில் தான். ஸோ நீங்கள் ரேஞ்ச் ரோவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய காசு போட போட தான் அவன் ஃபீச்சர்ஸ் தருவான். உங்களுக்கு மூன் ரூஃப் வேணும்னா கூட நீங்கள் $2000 வச்சா தான் அவன் மூன் ரூஃபே தருவான். இல்லைன்னா நார்மல் பிளெயின் வண்டி தான் தருவான். இந்த வண்டி ஸ்டார்டிங் அட் $40,000. $40,000னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 லட்சரூபா வந்துடும் இந்தியன் மணியில். வெரி எக்ஸ்பென்சிவ் கார், பட் செம கெத்தான கார். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ அந்த 360 வியூவில் சைட் டோர்ஸ்லாம் பாருங்க. இந்த டோர் வந்து நம்ம லாக் பண்ணுறோம் இல்லைங்க. இன்னொரு டோரையும் மூணாக தான் லாக் ஆகும். இல்லைன்னா லாக் ஆக மாட்டேன்டா வெண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெண்டுமே ஓப்பன் ஆகிட்டாங்க. திருப்பியும் பண்ணுறேன். சம்ம கெத்தில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற டோர் நாப்ஸ் பட் இவன் செம்ம கெத்தாக பண்ணிட்டான் ரேஞ்ச் ரோவரில். ஸோ அதுதான் அந்த 360 வியூவில் பார்த்தோம்னா அந்த சைடில் கிரில் இருக்கு பாருங்க. இந்த பிளாஸ்டிக் கிரில்ஸு, பிளாஸ்டிக் இதெல்லாம், பட் செம்ம கெத்தா இருக்கு பார்க்குது. வாங்க பின்னாடி போய் ரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரேஞ்ச் ரோவர் டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா பிளெயினாக தான் இருக்கும் ரியரில். அதே ஃபாலோ பண்ணியிருக்கான். 2019 to 2020 மேஜர் சேஞ்சஸ், டிசைனோட மேஜர் சேஞ்சஸ் இருக்குது இதில். ஸோ பாருங்கள் இவ்வளோ கெத்தான ஒரு பேட்ஜு, பிளாக் கலர் ரேஞ்ச் ரோவர் பேட்ஜ். இதெல்லாம் ரோட்ல ஓட்டு போனால் எல்லாரும் அப்படியே ஆன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு வண்டி. ஸோ நம்ம டிக்கியும் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குங்க. டிக்கி கும் பாருங்க, டிக்கி வந்து கும்மா இருக்கு. இதில் ஆல் வெதர் மேட்ஸ் வேற வச்சிருக்கான். ஃப்ரெண்டு தான் ஓனரு, அவர் வாங்கி பார்த்தாரான்னு கூட தெரியல. ஓப்பனே பண்ணியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் பார்க்குறது மேட்ஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ மேட்ச் இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். ரியரில் உங்களுக்கு ஸ்பேஸ் அவ்வளோவா இல்லை. வண்டி பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ரியரில் அவ்வளோவா இல்லை. நீங்கள் மேபி ஒரு பொட்டி வைக்கலாம். ஸோ டிப்பிக்கலாக நம்ம பார்த்தோன்னா எல்லா வண்டியிலையும் உங்களுக்கு வந்து ஒரு பட்டனாவது இருக்கும். நீங்கள் 5 லட்சரூபாய்க்கு வண்டி வாங்கினீங்கன்னா கூட பட்டன் தருவாங்க. இது 40 லட்சரூபாய்க்கு வண்டி வாங்கி ஒரு பட்டன் கூட இல்லை. எவ்வளோ ரேஞ்ச் ரோவர் இஸ் நைஸ், பட் நம்ம வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ்லாம் போட்டுட்டு இவ்வளோ காசு போட்டுட்டு இந்த ஃபீச்சர்ஸ் கூட தரலைன்னா ஃபஸ்ட்டுங்க. ஸோ பட் கெத்துக்கு தான் எல்லோரும் வாங்குறாங்க. அந்த பிராண்ட் நேம், அந்த டேகு, அதுக்கு தான் எல்லோரும் ரேஞ்ச் ரோவர் வாங்குறது. ஸோ அதாங்க 360 வியூ. வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது வண்டி, ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குது. மூன் ரூப் தான் திறந்து காட்டுறேன். அப்புறம் ஒரு டிரைவ் போனால் என் கூட ஜாலியாக வாங்க போகிறேன். வெல்கம் பேக் கைஸ். நம்ம இப்போ உள்ளே இருக்கோம் வண்டிக்குள்ளே. நல்ல ஸ்பேஷியஸான ஃப்ரண்ட், அதாவது எஸ்யூவினாலே நம்மளுக்கு என்ன கெத்தாக இருக்கும்னா ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஓட்டும் போது ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் ரேஞ்ச் ரோவரில் கண்டிப்பாக உண்டு. அதுதான் அவங்களோட சிக்னேச்சரேன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ வண்டிக்குள்ளே இருக்கோம் பாருங்கள். அந்த கலரு இட்ஸ் ஜஸ்ட் அட்ராக்டிங் மீ லைக் க்ரேசி. ப்ளூ கலர், ப்ளூ கலர் சீட்ஸ், இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லலாம். திஸ் வாஸ் அ லக்கி பை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெகுலராக யாரும் ப்ளூவில் சீட்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் ப்ளூ ஸ்டிச்சு சீட்ஸு, லெதர் சீட்ஸ் இன் ப்ளூ, அப்புறம் லெதர் ப்ளூ ஃபினிஷ், இந்த கார்பன் ஃபினிஷ் பாருங்கள் இங்கே எவ்வளோ கெத்தாக இருக்குது.
ப்ளூலே எல்லாமே பண்ணியிருக்காங்க. சம மாசாக இருக்கு வித் பேஜ் இன்டீரியர் அலாங் வித் த ப்ளூ சீட்ஸ். ஒரு ரிச்னஸ் கொடுக்குது வண்டியில், சம கெத்து. ஸோ நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் காட்டுறேன். ஸ்பீக்கர்ஸு, அப்புறம் மூன் ரூஃபு, இதெல்லாமே எப்படி ஆப்ரேட் பண்ணும். அப்புறம் இங்கே பாருங்கள், உங்கள் கிளாஸ் இருக்குது, கூலிங் கிளாஸ் இருக்குன்னா நீங்கள் இதை வச்சுக்கலாம். இதுதான் அந்த பிகர் எஸ்யூவிஸில் இதெல்லாம் தான் அட்வான்டேஜு. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஒரு ஃபீச்சராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏசி, ஆல் ஆஃப் தட், டோட்டலி ரீடிசைன். இவோக்கில் நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. ரேஞ்ச் ரோவர்னால் ஏதோ பழசாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ரேஞ்ச் ரோவர் டிப்பிக்கலாக யார் வாங்குவாங்க, எதுக்கு வாங்குவாங்கன்னா, ஆஃப் ரோடிங் போகிறவங்க, இல்லை இப்போது லாங் ட்ரிப்ஸு போகிறவங்க, எஸ்யூவி வேணும், கொஞ்சம் பெரிய வண்டி வேணும்னா ரேஞ்ச் ரோவர் வாங்குவாங்க. இந்த டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் அதுக்கெலாம் வாங்க மாட்டாங்க. பட் ரியலி ரேஞ்ச் ரோவர் ஸ்டெப்டி டப்னு சொல்லலாம். இந்த வருஷம் சூப்பர் மாடல் இது, நம்ம வந்து செக் பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ ஸ்டியரிங் பேனல் பாருங்கள். ஸ்டியரிங் பேனல்லே உங்களுக்கு லேன் இன் மோஷன், அப்புறம் ஹீட்டட் ஸ்டியரிங் வீல் எல்லாமே கொடுத்துட்றான். அப்புறம் லேன் சேஞ்ச் அசிஸ்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு லேனில் போயிட்டே இருக்கீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் லேனை விட்டு வெளில போகிறீங்கன்னா அது உங்களை டிவியேட் பண்ணி விட்ருவோம் திருப்பியும் லேனுக்குள்ளேயே. ஸோ அந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றோம். அது ஒரு நியூ வெல்கம் சேஞ்சுன்னு சொல்லலாம் ரேஞ்ச் ரோவருக்கு. டிப்பிக்கலாக அதெல்லாமும் தரமாட்டேன், அதெல்லாமும் நீங்கள் 5000 போட்டால் தான் தருவான் உங்களுக்கு. இப்போ வந்து ஈஸியாக உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்டாண்டர்டாகவே உங்களுக்கு லேன் கண்ட்ரோல் அதெல்லாமே கொடுத்துடலாம். அப்புறம் இங்கே வாய்ஸ் அசிஸ்ட் இருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் சவுண்ட் கண்ட்ரோல் பண்ணலாம், வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம், அதெல்லாமே இங்கே ஸ்டாண்டர்டாக இருக்குது. அப்புறம் இங்கே சென்டர் கன்சோலில் கூட ஒரு ஸ்மால் ஸ்க்ரீன் இருக்குது. இதில் ஒரு ஆப்ஷன் அப்கிரேட் கூட இருக்குது. பேசிக்காக நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன் வேணும், மேனுவல் வேணும் அப்படின்னா அது ஒரு ஆப்ஷனல் ஸ்க்ரீனு. அது தவிர இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் வந்து உங்களோட மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல். ஸோ நீங்கள் இதில் எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நேவிகேஷன், மீடியா, ஃபோனு, உங்கள் சவுண்டு, அப்புறம் வேலே மோடு, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஒரு ஃபோன் ஸ்க்ரீன் மாதிரி அப்படியே ஸ்வைப் ஆகுது பாருங்கள். இதுலேயும் ஒரு அப்கிரேட் ஆப்ஷன் இருக்குது. அப்படி என்னென்னா ஸ்லைடிங் ஸ்க்ரீன்னு ஒன்று கொண்டு வந்துருக்கான். சமகெத்தாக இருக்கும். ஓலெட் ஸ்க்ரீன், அது ஓலெட் ஸ்க்ரீனில் ஸ்லைட் ஆகும், நீங்கள் அழகாக டச் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். இட்ஸ் லைக் $1000 அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீச்சர் அது. நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏசி பேனல் பார்க்கலாம். ஏசி பேனல் பார்த்தீங்கன்னா ஹீட்டட் அண்ட் கூல்டு சீட்ஸ் ஆப்ஷன் இருக்குது இதில். ஸோ பட் நீங்கள் இப்போ டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணணும்னா ரெடியூஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணணும்னா பண்ணலாம். அப்புறம் ஃபேன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேன் ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே ஒரு எல்இடி பேனல், ஜஸ்ட் மேக்ஸ் இட் ஈஸி. உங்களோட இன்டராக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை தவிர ஆஃப் ரோடிங் போகிறதுக்கு இருக்குது, க்ரூஸ் இருக்குது, அட்வான்ஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ மலையிலலாம் போகிறீங்கன்னா இதெல்லாம் எஸ்யூவியில் இதெல்லாம் தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இது. ஸோ டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்னோ மோடு, ஹில் மோடு, டெசர்ட் மோடு. ஸோ அந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இருக்குது உங்களுக்கு வண்டியில் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் ஆட்டோ மோடில் வச்சுருக்கோம். ஸோ ஈகோ மோட், ஆக்டிவேஷன், லோ ட்ராக்ஷன் லான்ச் அப்படின்னா என்னன்னு தெரியாது சத்தியமாக. பட் ஹோப்ஃபுல்லி இந்த இன்டீரியர் உங்கள் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஒரு ஷார்ட் டிரைவ் போகலாம். ஒரு நல்ல பாட்டு போட்டு நல்ல ஒரு ஷார்ட் டிரைவ் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் மூன் ரூஃபும் உங்களுக்கு காட்டுறேன். கண்ணம்மா கண்ணம்மா அங்கமிங்கும் தங்கம்மா பாருங்க எவ்வளோ பெரிய ரூஃபுங்க. நான் மூணு ரூஃபு வேற லெவல் கெத்து. ஓப்பன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் சம மாசா இருக்கு. வாங்க ஒரு ரவுண்டு போலாம். சம ஜாலியா இருக்கு வண்டி. ஆனா இந்த மூணு ரூஃப் என்னால கண்ணே எடுக்க முடியல. அவ்வளோ பெரிய மூணு ரூஃப். டெஸ்லாவை பார்த்து எல்லாரும் இப்போ மூணு ரூஃப் பெருசு பெருசா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வாங்க போலாம். செக் இட் அவுட். ஃபுல் ஸ்க்ரீன் ரிவர்ஸ் கேமரா. ஆனால் எல்லா ஃபீச்சர்ஸும் இல்லை, எக்ஸ்ட்ரா தாங்க.
நீங்கள் 60,000 டாலர் இல்லாமல் இதை வாங்குறது வேஸ்ட்டு. 40,000 வாங்கினீங்கன்னா வெறும் வண்டி தான் கொடுப்பான், வேறு எதுவும் தரமாட்டான். வாங்க சவுண்டு கொஞ்சம் நேரம் கேளுங்க, நான் பேசினது போதும். கெத்தா இருக்கு, ரேஞ்ச் ரோவர், செக் இட் அவுட் கைஸ். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் கோமா கோயா. இன்னைக்கு நம்ம ரேஞ்ச் ரோவர் இவோக் பார்த்தோம். இன்னும் நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கார்ஸ், இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்ஸோட உங்களை கூடிய சீக்கிரம் பார்க்குறேன். யூஎஸ்ல இருக்கிற நிறைய இடம் இருக்குங்க, யூஎஸ்ல ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டணும்னு ஆசை. பட் கண்டினியூ டு சப்போர்ட் அஸ், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கோமா கோயா. செக் திஸ் வீடியோ அவுட். தேங்க்யூ.